காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குட்டியான முயல் வாழ்ந்து வந்தது. அதோட பேர் தான் ராஜு. ராஜு எப்பவும் ஜாலியான விஷயங்களை தான் பேசுவான். அவனோட மூளை ரொம்ப விவேகமானது. பேச்சுல அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதே காட்டுல மூன்று சிறுத்தை சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதுங்க கிட்ட மாய சக்திகள் இருந்தது. முதல் சிறுத்தை கிட்ட தண்ணீருக்கான சக்தி இருந்தது. அந்த சிறுத்தை எவ்வளவு வேணும்னாலும் தன்னோட வாய் மூலமா தண்ணிய வெளியே எடுக்க முடியும். இரண்டாவது சிறுத்தை கிட்ட நெருப்பு சக்தி இருந்தது. அப்புறம் இதே போல மூணாவது சகோதரர்கிட்ட புயல் மற்றும் காற்று வீசுற சக்தி இருந்தது. அந்த மொத்த காட்டுக்கும் இவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதா நினைச்சாங்க. மத்தவங்களை தொந்தரவு பண்றதுன்னா இதுங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு நாள் ஒரு நாலாவது சிறுத்தை இந்த மூணு சிறுத்தைங்க கிட்ட சொல்லிச்சு, அட இந்த காட்டுல நீங்க எல்லாரையுமே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நகரத்துக்கு போய் நீங்க ஏன் ஏதாவது ஒரு வேலை பார்க்க கூடாது? சர்க்கஸ்காரங்க உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை வச்சுப்பாங்க. அது சொன்னதை கேட்டதுமே இந்த மூணு மாய சிறுத்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த விஷயம் சின்னதா அழகா இருக்கிற ராஜு முயலுக்கு புரிஞ்சிருச்சு. ராஜு முயல் மூணு சகோதர சிறுத்தைங்க கிட்ட சொல்லிச்சு, எனக்கு புரியுது. இன்னைக்கு உங்க மூணு பேருக்கும் ரொம்ப அவமரியாதை நடந்திருக்கு. இந்த நாலாவது சிறுத்தை வந்து தேவையில்லாம உங்களை கேவலப்படுத்திட்டு போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அது ஒண்ணும் தப்பா எதுவும் சொல்லல. அப்படி உங்களோட சக்திகளை சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா இந்த காட்டுல இருக்கிறவங்க உங்களை கிண்டலும் பண்ண மாட்டாங்க, உங்களை பார்த்து பயப்படவும் மாட்டாங்க, ஆனா உங்க மேல அன்பு காட்டுவாங்க. முயலோட பேச்ச கேட்ட உடனே அந்த மூணு சிறுத்தைகள்ல பெரிய சிறுத்தை என்ன சொல்லிச்சுன்னா, ஆனா அது எப்படி நடக்கும் முயலே? நீயே சொல்ல. நான் சொல்றேன், இங்க பாருங்க. அப்படி நிறைய தண்ணி வந்துடுச்சுன்னா நான் என்னோட பந்துக்குள்ள போயிடுவேன். ஒருவேளை நிறைய காத்து வீசுச்சுன்னா அப்பவும் நான் பொந்துக்குள்ள போயிடுவேன். ஒருவேளை நெருப்பும் அப்படியே பத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நான் பொந்துக்குள்ள போய் ரொம்ப பாதுகாப்பா ஆயிடுவேன். ஆனா ஒருவேளை காட்டுக்குள்ள தீ பத்திக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு தண்ணிய போட்டு அனுப்பாங்க? அப்புறம் ஒருவேளை காட்டுக்குள்ள புயல் வந்துருச்சுன்னா அப்பவும் நீங்க தானே இருக்கீங்க, உங்களாலதான் அதை தடுக்க முடியும். அப்புறம் ஒருவேளை நிறைய தண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் உங்களுடைய காற்று அப்புறம் நெருப்போட உதவியால நிறைய உதவிகள் செய்ய முடியும். அதை இந்த காட்டு மிருகங்களுக்கு உங்களால செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். எங்களை மாதிரி சின்ன சின்ன மிருகங்கள் எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க அங்கன்னு ஓடுறோம், உங்ககிட்ட இருந்தும் காப்பாத்திக்கிறோம். ஆனா உங்ககிட்ட நிறைய மாய சக்திகள் இருக்கு, அது மூலமா நீங்க ஜனங்களுக்கு உதவி செய்யலாம். நெருப்போட உதவியால சமைக்க முடியும், காற்றால வெயில பூக்க முடியும், அப்புறம் நீருங்கிறது சுத்தமான ஜலம், அதனால எல்லாருக்கும் திருப்தி கிடைக்கும். முயலோட இந்த அழகான சுவையான பேச்ச கேட்டுட்டு மூணு சிறுத்தைங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதாவது அவங்க மாய சக்திகளை தவறான முறையில பயன்படுத்துறாங்கன்னு. அந்த நாளைக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் அதுங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சது. வெள்ள சிங்கத்துக்கு அம்மாவா பசுமாடு மாறிச்சு, அண்ணன் தம்பிக்கு எதிரியா மாறினா, அப்புறம் மானவ புலி காப்பாத்திச்சு. ஒரு சமயம் நடந்த விஷயம், ஒரு காட்டுல ரிங்கி பெண் சிங்கமும் அப்புறம் சிட்டு சிங்கமும் தன்னோட பையன் போலு கூட வாழ்ந்து வந்ததுங்க. சிட்டு சிங்கத்தோட தம்பி காலியா ரொம்பவே கொடூரமான ஒரு வேட்டக்கார சிங்கம். அப்புறம் அதுக்கு அந்த காட்டுக்கு ராஜா வாகனங்கிற ஆசை இருந்தது. ஒரு நாள் ரிங்கி பெண் சிங்கம் தன்னோட பையன் சிங்கத்தோட காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தது. அப்ப காலியா அது முன்னாடி வந்து நின்னுடுச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, ஏய் பெண் சிங்கமே, உன் பையன் சிங்கத்தை என் கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நான் அவனை கொன்னுடுவேன். நீ புத்திசாலித்தனமா ஏதாவது செய்ய நினைச்ச அப்புறம் நீயும் செத்துருவ. ரிங்கி பெண் சிங்கம் பயந்துருச்சு. அப்புறம் அது உடனே தன்னோட குட்டி சிங்கத்தை அங்கிருந்து ஓடி போக சொல்லிச்சு. போலா உடனே அங்கிருந்து தன்னோட இருப்பிடத்துக்கு ஓடி போச்சு. அப்புறம் அது தன்னோட அப்பா சிங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிச்சு. சிண்டுவும் போலாவும் அந்த இடத்துக்கு போன போது அங்கு ரிங்கி இறந்து போயிருந்தது, அது செத்து போச்சு. அப்புறம் ஒரு மாடு ரிங்கி பக்கத்துல நின்னுட்டு இருந்தது. அந்த மாடு சிண்டு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, சிண்டு சிங்கமே, ரிங்கு பெண் சிங்கத்தை உன்னோட தம்பி சிங்கம் தாக்கின போது நான் உன்னோட தம்பி சிங்கத்தை இங்கேருந்து துரத்தி விட எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா என்னால இதை காப்பாற்றவே முடியல. ரிங்கு பெண் சிங்கம் உன்னுடைய குட்டி சிங்கத்தை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லுச்சு. இனிமே நான் தான் உன்னோட குட்டி சிங்கத்தை பார்த்துக்க போறேன், அதுவும் நீ எனக்கு அனுமதி கொடுத்தினா. அப்புறம் நான் என்னுடைய வாக்கை நிச்சயமா நிறைவேற்றுவேன்.
சிண்டுவும் போலாவும் துக்கத்துல அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போலா மாட்டுக்கிட்ட போய் அணைஞ்சிருச்சு. சிண்டு தன்னோட தம்பிய பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிச்சு. அப்புறம் அது மானவ புலிய பாக்குறதுக்காக போச்சு. மானவ புலியே, எனக்கு உதவி செய். என்னோட தம்பி என்னோட மனைவிய கொன்னுட்டான். நான் அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இனிமே அவன் கிராமத்துல இருக்கிற எந்த ஒரு ஜீவனுக்கும் இப்படி ஒரு அநியாயத்தை செய்யக்கூடாது. மானவ புலி கொஞ்ச நேரம் யோசிச்சது. அப்புறம் தன்னோட நண்பனுக்கு ஆறுதல் சொல்லிச்சு. அப்புறம் காளியாவை பழி வாங்கறதுக்கு ஒரு பிளான போட்டுச்சு. மறுநாளே சிண்டு சிங்கம் காளியா கிட்ட போய் என்ன சொல்லிச்சுன்னா, சரி உன்னால கொஞ்ச நாளைக்கு போலாவை பாத்துக்க முடியுமா? எனக்கு காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. காளியாவும் சரின்னு சொல்லிச்சு. அப்புறம் மனசுக்குள்ள போலாவையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிச்சு. சிண்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்புறம் காளியா போலாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. சிண்டுவும் எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கான். தன்னோட குட்டி சிங்கத்தையும் மரணத்தோட வாயில ஒப்படைச்சிட்டு போயிட்டானே. ஆனா காளியா போலுவ கொல்றதுக்காக சீரிக்கிட்டு வந்த போது அப்பதான் திடீர்னு மானவ புலி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் அது அங்க காளியாவை தாக்க ஆரம்பிச்சது. சிண்டு சிங்கமும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. அப்புறம் சிண்டு காளியா கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, காளியா நீ எப்படிப்பட்ட தம்பியா இருக்க? நீ போலாவோட அம்மாவை கொன்னு இருக்க. அதுக்கு நான் உன்னை இப்ப பழி வாங்காம விட மாட்டேன். சிண்டு சிங்கம் காளியாவை கொன்னுடுச்சு. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட மறுபடியும் அந்த காட்டில் இருந்தாங்க. அப்புறம் மாடும் ரிங்கு பென் சிங்கத்துக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திச்சு. துரோகத்துக்கான தண்டனை. ஒரு சமயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவே தந்திரமான நரி. அப்புறம் அது எப்பவும் ஏதாவது ஒரு மிருகத்தை தன்னோட தந்திரத்துல சிக்க வச்சு அதுங்களை முட்டாளாக்கி தன்னோட பசிய போக்கிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அது ஒரு முயல் கிட்ட சொல்லுச்சு. நரி என்ன சொல்லுச்சுன்னா, முயல் தம்பி, முயல் தம்பி, நீ எப்படி இருக்க? பார்க்கறதுக்கு ரொம்ப பசியா இருக்கிற மாதிரி தெரியுற. நான் உன்னை கேரட் விளையற தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ரொம்ப பெருசான இனிப்பான கேரட்டை சாப்பிடு. அப்புறம் நானும் சாப்பிடுவேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி, நீ என்ன சொல்ற சொல்லு. நரி சொன்னதை கேட்டுட்டு முயல் சொல்லிச்சு, நரியே, நான் உன்னோட வலையில சிக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன்னோட வயிறை நிறைக்கிறதுக்கு என்னையே கூட சாப்பிட்டுடுவேன். இப்படி சொல்லிட்டு முயல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்புறம் நரி யோசிக்க ஆரம்பிச்சது. அதாவது காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் அதோட தந்திரத்தனத்தை புரிஞ்சுகிட்டாங்கன்னு. இப்ப நான் யாரை முட்டாளாக்குறது? இந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சுங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு நாள் புதுசா ஒரு குரங்கு அந்த காட்டுல தங்க வந்தது. நரி அது கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அதை தன்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. அது அந்த குரங்கு கிட்ட போய் சொல்லுச்சு, அட குரங்கு தம்பியே, இந்த காட்டுக்கு நீங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு நண்பனா இருப்பீங்களா? நான் இந்த காட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர விட மாட்டேன். சொல்லுங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்களா? சரிங்க நரியே, சரி. எனக்கும் நண்பன் சொல்லிக்க யாராவது வேணும் இல்லையா? அந்த குரங்கும் நரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஒத்துக்கிச்சு. அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு நாள் அந்த காட்டை சேர்ந்த ஒரு புலி அதை சாப்பிடுறதுக்கு அதை தாக்கின போது, அப்ப திடீர்னு அந்த நரி காட்டு புலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு. புலி ராஜாவே, நான் உங்களுக்காக என்ன விட ஒரு நல்ல சுவையான ஒரு இறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்ன விட்டுட்டு நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த இறைய நீங்க சாப்பிடணும்னா நீங்க என்ன விடணும். அப்புறம் எனக்கு ஒரு வாக்கும் கொடுங்க. அதாவது நீங்க என்ன வேட்டையாட கூடாது. சரி நரியே, ஆனா நீ சொல்றது மட்டும் தப்புச்சின்னு வச்சுக்க, உன்னை நான் அடிச்சே கொன்னு சாப்பிட்டுருவேன். அந்த புலியும் நரி சொன்னதை கேட்டுக்கிச்சு. நரியும் தான் சொன்னதுக்கேத்த மாதிரி குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆழமான குழிய தோண்டிச்சு. ஏன்னா அந்த குரங்க அதுல விழ வைக்கணும்னு, குரங்க வேட்டையாடுறதுக்கு. அப்புறம் மறுநாளே அந்த நரி குரங்கு கிட்ட தண்ணி குடிக்க வர சொல்லி அந்த குளத்துக்கிட்ட கூப்பிட்டுச்சு. அப்புறம் மனசுக்குள்ள அந்த குரங்கு குழிக்குள்ள விழணும்னு நினைச்சது.
ஆனா அந்த குரங்கு குழிய பார்த்ததும் தனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால அது மரத்து மேல ஏறிக்கிச்சு. அப்புறம் நரி போய் அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த புலி நரிய தன்னந்தனியா குழிக்குள்ள பார்த்த உடனே அப்ப புலி என்ன பண்ணுச்சுன்னா அந்த நரிய தாக்கிச்சு. அப்புறம் அதை வேட்டையாடிச்சு. இது போலதான் அந்த குரங்கோட உயிர் எப்படியோ தப்பிச்சது. அப்புறம் அந்த நரிக்கு தான் செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை கிடைச்சது. இதுக்குதான் சொல்லுவாங்க, நாம எப்பவும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவே கூடாது.